ஓம் சுமங்கலீரியம் வதூரிமாகும் சமேத பஷ்யத சௌபாக்யமஸ்யேதத்வாயாதாஸ்தம் விபரேதன இமாம் தமிந்திரமீத்வஸ்வபுத்ராகும் சுபகாங்குரு தசா ஆஸ்யாம் புத்ராநாதேஹி பதிமேகாதசங்கிருதி. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் வித்யாவாரதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பேசுகிறேன். வரும் 14/3/2021 மாலை 3:30 4:30 ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றது. ராகுகாலத்துக்கு முன் இந்த காரடையான் நோன்பு என்பதின் இந்த துவாரக சூத்திர ஸ்தாபனம், அதாவது இந்த மாங்கல்ய சரடை கிட்டக்குன்றதான நேரமானது வருகிறது. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் அறிவிற்காகவும் உங்கள் ஞாபகத்திற்காகவும் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரடையான் நோன்பு என்பது சர்வமங்கள விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் வடசாவித்ரி விரதம் என்றும் கௌரி விரதம் என்றும் சௌபாக்ய கௌரி விரதம் என்றும் பல பெயர்களில் வலம் வருகிறது. இருப்பினும் நமக்கு தெரிந்த பேர் இந்த காரடையான் நோன்பு என்பது. இந்த காரடையான் நோன்பு என்பதற்கு என்னவோ காரமாக அடையை உருவாக்குவார்கள் என்று இல்லை, தன் ஏழ்மையிலையும் காமாட்சி தேவியை நித்தியப்படியான சௌமங்கல்யத்தை தரக்கூன்றதான காமாட்சி தேவியை வேண்டிக் கொண்டு சாவித்ரி, சத்யவான் சாவித்ரி சொல்லக்கூன்றதான அந்த சாவித்ரி தேவியானவள், பதிவிரதா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூன்றவள் இந்த கொஞ்சம் காராமணி பெயரையும் தன் பிச்சையாக கிடைத்த நெல்லிலால் உருவாக்கப்பட்ட அரிசியால் உருவாக்கப்பட்ட அரிசிப்பொடியையும் சேர்த்து அம்பாளுக்கு தட்டையாக உருவாக்கி நைவேத்தியம் பண்ணினார்களாம். எனவே அதனால்தான் அதுக்கு வந்து காரடையான் நோன்பு என்ற பெயர் வந்தது. இந்த சத்யவான் சாவித்ரி கதை எல்லோருக்கும் தெரிந்ததான ஒன்று. இந்த சத்யவானுக்கு ஜாதக ரீதியாக கண்டம் இருக்கக்கூன்றதான ஒரு நேரம், எனவே அவருக்கு இறைவனிடம் சேருவதற்கான நேரம் நெருங்கியது போது யம பகவான் அங்கு வந்தாராம். யமர் வந்து சத்யவானை அழைத்து செல்லும் பொழுது இவ வந்து உத்தம பத்னியாக இருந்ததினால, பதிவிரதா ஸ்வரூபிணியாக இருந்ததினால அந்த யமனை இந்த சாவித்ரிக்கு தரிசனம் பண்ண முடிந்ததாம். எனவே அந்த சாவித்ரி அந்த யமனை பின்தொடர்ந்து அழுது கொண்டே அவரை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்களாம். எனவே இந்த பதிவிரதா ரூபிணியாக இருக்கக்கூடியதான சாவித்ரியின் கஷ்டங்களை பார்த்து சங்கடங்களை பார்த்து யமன், சரி இது என் கடமை, இருப்பினும் ஏதேனும் ஒரு வரம் கேட்டுக்கொள், அந்த வரத்தை உனக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னாராம். உடனே புத்திமதியாகியே இருக்க கொண்டதான இந்த சாவித்ரி, என் குலமானது வாழையடியாக தகழித்து வளர வேண்டும் என்று வரம் வேண்டினாராம். யமதேவனும் அதை யோசிக்காமல் தந்தேன் என்று குறிப்பிட்டார். அப்போது என்னாச்சு என்றால், யமதேவனுக்கு இக்கட்டான சூழல். உடனே எப்படி அப்படி என்றால் என் கணவரை நீங்கள்
விட்டுவிட்டு செல்ல வேண்டும், அப்படியானால்தான் என் வம்சம் அபிவிருத்தியாகும் என்று சொல்ல, யமனுக்கு வர வழியில்லாமல் சத்யவானை உயிர் அறச் செய்தார். இதுதான் சத்யவான் சாவித்ரி கதை. மணாளனே மங்கையின் பாக்கியம் என்று ஒரு சில சாஸ்திரங்கள் போட்டினாலும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறுவார்கள். நல்ல மனைவியானவள் அமைந்துவிட்டால் அந்த மணாளனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்கக்கூடியதான அளவுக்கு உத்தமிகள் வாழ்ந்த ஊர் நம் நாடு. எனவே மாசிக்கயிறு பாசிப்பொழியும் என்று கூறுவார்கள். மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரக்கூடியதான நேரத்தில் இந்த நோன்பை காரடையை உருவாக்கி தேவிக்கு நைவேத்தியம் பண்ணி மூன்று பிரியுடன் இருக்கக்கூடியதான இந்த கயிறை கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். சுமங்கலி ஸ்திரீகளும் கன்னிகை பெண்களும் இதை செய்யலாம். அதை கட்டும் பொழுது தோரம் கிருண்ணாமி சுபகே சஹாரித்யம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா என்று ஜபிக்க வேண்டும். இதன் டீட்டெயிலான விஷயங்களை என் யூடியூப் சேனலில், அதாவது எஸ் ஃபோர் சாஸ்திரா என்ற என் யூடியூப் சேனலில் விரைவாக கொடுத்துள்ளேன். அதை நன்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று இந்த கிளிப்பை எல்லோருக்கும் பகிருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அநேக காலம் சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியா ஆயுஸ்தேஜேந்திரியே பிரதிதிஷ்டதி என்று சொல்லக்கூடியதான அநேக காலம் வேதோக்தமான ஆயுஷுடன் பதிபுத்திரயுதானாரி மோததே நாத்திர சம்சயா என்று சொல்லக்கூடியதான குழந்தைகளுடனும் பதியுடனும் சுகமாக வாழ்ந்து காலம் வாழ்ந்து சதாபிஷேகம் கனகாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் வரட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நிறுத்துகிறேன். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும்.